हाई डियर्स, वेलकम बैक टू संध्यास किचन। नम चेन सब्सक्राइब पड़ा पाटीन इपे सब्सक्राइब पड़ी वेको सो इनके क्राफ्ट के मारे और पॉक्स एंटे पाती टॉनिक वह पॉक्स अगल कमिया नील अधिकमार पॉक्स नहीं क्राफ्ट के लिए पाती कीपारी रउंड शेप ना कट पड़ी विटर उल्ले वंदुट्टु ना ब्लैक कलर पेंट पण्णिरुक्केन। अडुत्तु पण्णिट्टु पार्त्तींगन्ना इंद मादिरि ओरु ऊदुबत्तियोड अट्टैन एडुत्तिरुक्केन। अदावदु अंद अलवुक्कु मेलिसान अट्टैन नमक्कु तेवैप्पडुम। ऊदुबत्ति अट्टै इल्लैना नींग वेर एंद अट्टै वेणालुम एडुत्तुक्कलाम। அதான் இந்த டப்பா மேலே இந்த மாதிரி ஹட்டு மாதிரி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூவில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு நம்ம ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு அதே மாதிரி இந்த ஹட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இதை, ஏன்னா டிஷ்யூ பேப்பருங்கிறதுனால வேகமாக கிழிஞ்சிரும், அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ க்ளூவை வந்துட்டு நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும், உள்ளே வெளியே அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது ஈவனாக நல்லா தெரியும். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நான் ரெட் கலர் பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். நீங்கள் மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து இயர்பட்ஸ் இல்லைன்னா பென்சிலோட பேக் சைடு இல்லைனா ப்ரெஷ்ஷோட பேக் சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ பெயிண்ட் ரெட் கலர் பெயிண்ட் வந்துட்டு நல்லா காஞ்சப்புறமா நீங்கள் டாட் வைக்க ஆரம்பிங்க, இல்லைன்னா அது வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஹட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காயாமலே நான் வந்துட்டு டாட் வச்சுட்டேன். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நீங்கள் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அடுத்து கோல்டன் கலர்லாம் இந்த மாதிரி நான் குவில்லிங் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட குவில்லிங் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் கலர் பேப்பர் வந்துட்டு இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ரவுண்டாக சுருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு இந்த ஸ்டிப்பு கொஞ்சம் அநீளமாக தேவைப்படுது, அதனால் ஒரு எட்ஜுக்கும் இன்னொரு எட்ஜுக்கும் இந்த மாதிரி கம் போட்டு ரெண்டு ஸ்டிப்பை ஒன்றா ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி முடிச்சது இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். அப்போ அது வந்துட்டு ஸ்டிப் ஸ்டிப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நகரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மாங்காய் ஷேப்புக்கு இதை நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா இது, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த ரவுண்ட் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு இதே மாதிரி பிங்க் கலரில் குவில்லிங் பேப்பர் இருந்துச்சு, இதை நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சிருக்கேன். அடுத்து நம்ம மாங்காய் சைஸ் மாதிரி உருட்டணும் இல்லையா, அதே மாதிரி குட்டியாக நான் ஒன்று செஞ்சுருக்கேன். அதை வந்துட்டு ரெக்கை மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கண்ணுக்கு ஒரு ஸ்டோன் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகான குவில்லிங் பேப்பரில் செஞ்ச குருவி ரெடி ஆகிடுச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெண்டு செஞ்சு குருவி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த குருவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். குவில்லிங் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் கார்ட்போர்டில் கூட செய்யலாம், பட் அதுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும், அதனால் நான் குவில்லிங் பேப்பரில் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் உள்ளன் கயர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம 15 டைம்ஸ் வந்துட்டு சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். மேலே நாட் போட்டுட்டு இப்போ உள்ளேருந்து நம்ம இன்னொரு நூல் எடுத்து இந்த மாதிரி கட்டி அதுக்கு கொஞ்சமாக இடம் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாசல் மாதிரி நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதால கீழ்பகுதியில் கொஞ்சமாக நான் ஈவனாக கட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதே மாதிரி ரெண்டு இது வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கோம், ஒன்று சிறுசு இன்னொன்று பெருசுங்கிற மாதிரி. இதை வந்துட்டு பேக் சைடில் செலோ டேப் வச்சு நான் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சு. இதை நீங்கள் வந்துட்டு வாலில் ஹேங் பண்ணும் அப்படின்னா மேலே வந்துட்டு நீங்கள் கயர் கட்டி கூட ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னாடி பேக் சைடில் டபுள் டேப் போட்டு நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒட்டிடலாம் வாலில். இப்போ வந்துட்டு இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு உங்களோட கிராஃப்டை ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னு கமெண்ட்டாகவும் நான் கொடுக்குறேன்.
ஸோ இந்த மாதிரி வாலில் ஹேங் பண்ணிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களா இருக்குமே, தேங்க்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.